அசீரியர்கள் இஸ்ரவேல் மக்களை தாக்க வந்ததை நினைத்து இசைக்கிய மன்னன் வருத்தப்பட்டாலும் அவன் இசையாவிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். இதை குறித்து இரண்டு அரசர் புத்தகம் 19:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இசைக்கியா கூறுவது இதுவே: இன்று துன்பமும் கண்டனம் அவமானம் மிக்க நாள், பிள்ளை பெற்றெடுக்க நேரம் வந்துவிட்டது. ஆனால் பெற்றெடுக்கோ வலிமை இல்லை, வாழும் கடவுளை பழித்திகளும். இப்படி அசிரிய மன்னனாகிய தலைவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்னவற்றையெல்லாம் உன் கடவுள் கேட்டிருப்பார். அச்சொற்களை முன்னிட்டு கடவுள் அவனை தண்டிக்க வேண்டும், எஞ்சிருப்போரை அகற்ற வேண்டும் என்றார். அன்பார்ந்தவர்களே, இதோ இசைக்கியா மன்னன் வேதனையோடு கதறுகிறார். அப்போது ஆண்டவர் அவனுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார்: நான் ஒரு ஆவியை அனுப்புவேன், வதந்தி கேட்டு அவன் நாட்டுக்கு திரும்பி ஓடுவான். என் துன்பமான நாளாக இருந்தாலும், பிள்ளையை பெற்றெடுக்க நேரம் வந்துவிட்டாலும் அதற்குரிய பலம் இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த பலத்தை தேவன் கொடுத்து அவனை வெற்றி காண செய்கிறார். ஏனென்றால் அவருடைய அச்சுறுத்தலும் பயங்களெல்லாம் எந்த விதத்திலும், அசீரியருடைய பயங்கள் இவர்களை எந்த விதத்திலும் அவளை துன்பப்படுத்தாது. ஆண்டவரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொன்னது போல அவர் அவர்களுக்காக போராடுவார். இந்த போர் அவருடையது அல்ல, அந்த போர் ஆண்டவருடையது. ஆண்டவரே வெற்றி கொள்வார். ஆகவே ஒரே ஒரு ஆவியை, இத்தனை பெரிய படைகள் வந்தாலும் அதை வெற்றி கொள்வேன் என்று ஆண்டவர் இசைக்கியாவிடம் சொல்லப்படுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நமக்கு எதிரான எத்தனை வித ஆயுதங்கள் வாய்க்காமல் போகலாம், எத்தனையோ பிரச்சனைகள் எழலாம். ஆனாலும் நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது, ஆண்டவரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கும்போது, அவரிடத்திலே துணையை நாடும்போது, பலவீனமான நேரங்களில் ஆவியானவர் துணை இருக்கிறார். இந்த போர் நம்முடையதல்ல, இந்த போர் ஆண்டவருடைய. அவரே நமக்காக போராடுவார், அவரே நமக்காக யாவும் செய்வார். இந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது வலிமிக்க போர் வீரனாய் ஆண்டவரிருந்து நம் வாழ்விலே வெற்றியை கொடுத்து எதிரியை சின்னாபின்னமாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கும். ஏனென்றால் தேவன் நம் சார்பாய் இருக்கும்போது யார் நமக்காகிறாய் இடம்? வேதனையா, துன்பமா, கலாபனையா, போரா, இடரலா வாழ்வோ, கிறிஸ்தனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க இயலா. ஆம் ஆண்டவரே, இந்த நாளில் உண்மையே பற்றி கொள்ளுகிறோம். உம்மிடமிருந்தே எங்களுக்கு பலனும் ஆற்றலும் கிடைக்கிறது. பொதுமான கிருபிகளை தாரும், தொடர்ந்து எங்களை காத்தருளும். நல்ல பிதாவே, ஆமென்.